வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கிராமத்துல நிறைய பேய் கதைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்கிறதா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டுல வேலை பார்க்கிற லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா கையை லைட்டா கட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி பேண்டேஜ் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் போன் கால் வருது. ஓனர் கிட்ட கொடுக்க சொல்லி சொல்றாங்க போல. இருங்க நான் குடுக்கறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் மாடியை நோக்கி நடக்கிறாங்க. இப்ப பால்கனில ஒரு நபர் சோகமா படுத்துட்டு இருக்காரு. சார் ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க பாக்குறதுக்காக வாங்கன்ற மாதிரி வேற ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதுக்கு இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவோட போட்டோவை கொஞ்ச நேரம் சோகமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நபரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கார்ல ரெண்டு பேர் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு சாமியர் ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் நோயாளி மாதிரி நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த லேடியும் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபரும் சொல்லிடுறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டாங்க. அந்த சாமியார் ஒரு மலை பகுதியில தான் இருப்பாரு. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட பட்டன்ல கேமராவை செட் பண்ணிருக்காரு. இப்ப அந்த சாமியரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் தம்பிக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்கு, நீங்க தான் சரி பத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் கேக்குறாரு. ஆனா இவங்க ஃபேக்கா தான் வந்திருக்காங்க அப்படின்றத அந்த சாமியார் கண்டுபிடிச்சிடுறாரு. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் நேரடியாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேய் பிசாசுன்னு எதுவுமே கிடையாது, ஆனா அதை வச்சு நீங்க நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க பாஸோட அப்பா ரீசெண்டா தான் இறந்து போனாரு, முடிஞ்சா அவரோட ஆன்மாவை இந்த இடத்துக்கு வர வச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் பேசாம இருந்த சாமியரை இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில மந்திர வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, நியூடா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன நம்ம அப்பா வர்றாரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பாத்துட்டு இருக்கவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வந்தவரை பார்த்தா இவங்க ரெண்டு பேர் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன உண்மையிலேயே வர வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த எட்டும் பாத்துட்டு இருக்காருல, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவனுங்க ஓடும் போது தெரியாதனமா கேமராவை அங்கேயே போட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த சாமியாரும் கேமராவை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பேய் அமனுஷெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேமரா உடச்சு விட்டுறாரு. இங்கதான் ஆஃப் ஸ்டோரிஸ் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஒரு ஹோட்டல நமக்கு காட்டுறாங்க. இங்க சிவான்னு ஒருத்தர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு சின்னமும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்காக சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கதைலாம் எழுதுறதுக்காக தான் இந்த பகுதிக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு அப்பாவை காட்டுறாங்க. சீக்கிரமா ரெடி ஆகுமா அப்படின்ற மாதிரி பொண்ணுகிட்ட சொல்றாரு. பொண்ணு பேரு லக்ஷ்மி அப்படின்றது. அவங்களும் வேக வேகமா ரெடி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அந்த சித்திக்கு லக்ஷ்மி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. எப்ப பாரு அவளும் கூட வந்துகிட்டே இருக்கணுமா, வீட்டுல இருந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. இரு நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்ப பொண்ணு கிட்ட தயங்கி தயங்கி அந்த விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறாரு. பொண்ணே புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க போங்கப்பா நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அப்பவும் சோகமா வெளியே வர்றாரு. ரெண்டு பேருமே ஒரு ஆட்டோ பிடிச்சதான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப சின்ன சரக்கு வச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்க கிட்ட இருந்து கால் வருது. எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் சின்னவோட சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கேட்ட மாதிரியே சாப்பாடை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதே சமயம் சிவாவை கூட்டு வந்திருக்காருல, இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பீர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. எங்க பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியும் சொல்றாங்க. இப்ப சின்ன இருக்கார்ல, நாங்க ரெண்டு பேர் மேல சரக்கு அடிக்கிறோம், சைட் டிஷ் மட்டும் எடுத்துருவான்னு சொல்றாரு. இவங்க சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது அவங்களும் கொஞ்ச நேரத்துல சைட் டிஷ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஈரே இவங்களை பார்த்து ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறாரு. டைரக்டரா இருந்துட்டு இவ்வளவு தயங்கினா எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கதையெல்லாம் சொல்லியிருப்பீங்கல்ல, எங்களுக்கும் ஒரு கதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆமா மச்சான் சொல்லு அப்படின்ற மாதிரி சின்னவும் கேக்குறாரு. சரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவரும் ஒரு கதையை சொல்றாரு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேர் உக்காந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு பேரு பிரியா, இந்த பையனோட பேரு கமல் அப்படின்றது. இப்ப கமல் கிட்ட பிரியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒரு பார்ட்டிக்காக வர சொன்ன, அந்த நாள் என்னால வர முடியாது, பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேக்குற கமலும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எதுவுமே பேசாம வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பில்ல எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பில்ல செட்டில் பண்ணிடுறாங்க. இவங்களும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு மர்ம நபர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு.
எதுக்காக இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியல. இப்ப பிரியாவும் அவங்களோட கார் எடுக்கிறதுக்காக பார்க்கிங் ஏரியாவுக்கு வராங்க. அந்த நபர் ஃபாலோ பண்ணி வர்றாரு. இவங்களுக்கு டவுட் வந்து சடனா திரும்புறாங்க. அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இவங்க பார்க்கும் போது சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஃபாலோ பண்றாரு. இவங்க கார் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா கார் கதவை ஓபனே பண்ண முடியல. இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. பிரியாவும் ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒர்க்கர் தான் வந்திருக்காரு. நான் வேணா ஓபன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி தந்துடுறாரு. இவங்களும் தேங்க்யூ சொல்லி அந்த நபரை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு கமல் கிட்ட இருந்து கால் வருது. தெரியத்தனமா கோவப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சாரிலாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நபர் இவங்களை வீடியோ எடுத்தா பாத்தீங்களா, இவங்க கார்ல கிளம்புறத பார்த்தோன்னா இவனும் பைக்ல வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு கமலை காட்டுறாங்க. இவரும் ஒரு நகை கடைக்கு வந்துடுறாரு. ஒரு ரிங்கை சூஸ் பண்ணிடுறாரு. இந்த ரிங்கை அவங்க கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்பதான் இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. உன் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் வந்துட்டேன், நீ எப்போ வருவ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஃபாலோ பண்ண நபர் இருக்கான் பாத்தீங்களா, பிரியாவோட வீடு வரைக்கும் வந்துடுறான். இப்ப வீட்டெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்பதான் உள்ள இருக்க பார்க்கிங்க நமக்கு காட்டுறாங்க. கார்க்குள்ள இருந்து ஒரு நபர் இவன் போட்டோ எடுக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. இந்த நபர் யாரு என்னன்னு தெரியல. அடுத்த ஷாட்டே ஃபாலோ பண்ண நபரை இவர் அடிச்சு போட்டு வச்சிருக்காரு. இவன் போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான்ல, அதெல்லாம் இவரும் போனை வாங்கி பாக்குறாரு. என் ஒய்ஃபையே ஃபாலோ பண்ணி போட்டோலாம் எடுத்திருக்கியா அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. அப்பதான் பிரியாக்கு கல்யாணம் ஆனதே நமக்கு தெரிய வருது. இப்ப பிரியா வீட்டுல இருக்காங்கல்ல, இப்ப இவரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கமலை மீட் பண்ண வேணான்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, திரும்பி மீட் பண்ண ட்ரை பண்ண என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுறாங்க. இப்ப கிளம்பலாம் நினைச்சவரு திரும்பி கோவமா இவங்களுக்கு பக்கத்துல வர்றாரு. இப்ப சிகரெட் எடுத்து பத்த வைக்கிறாரு. இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூடு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கையில வைக்கிறாரு. இவங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிருக்கோம், இவங்க பெருசா ரியாக்டே பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவர் குடும்ப பத்திரத்தினால்தான் இவங்களுக்கு அஃபேர் ஏற்பட்டிருக்குன்னு காட்டுறாங்க. இப்ப திரும்பி நமக்கு கமலை காட்டுறாங்க. கமலோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கமலும் வந்து சேர்ந்துடுறாரு. இவருக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்டு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப வந்த கமல் இருக்காருல, வா ஓட்கா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. கமலை பொறுத்த வரைக்கும் ஓட்கானா ரொம்ப பிடிக்கும். கடைசி நேரத்துல பார்ட்டிக்கு வரமாட்டேன்ற மாதிரி பிரியா சொன்னாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருனா, லைப்ரரியில இருந்து புதுசா ஒரு புக் எடுத்தேன், இதோட பேர் ஆஃப் ஸ்டோரிஸ், ஒரு கதையை படிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு வேற ஏதோ வேலை வந்துருது போல, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கமல் இருக்காரு பாத்தீங்களா, கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணும். அப்புறம் எப்படி சவுண்டு கேட்டது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து மத்த வேலையெல்லாம் இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முகம் கழுவிட்டு இருக்கும் போது யாரோ சட்டுன்னு பின்னாடி போன மாதிரி தெரியுது. யாரு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அங்க யாரையுமே காணும். அப்புறம் எப்படி அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவரோட வீட்டுல யாரோ இருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. சட்டுன்னு இந்த இடத்துல கரண்ட்டும் போயிருது. இவர் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. மேல இருந்து சவுண்டு கேக்குது. மேல பார்த்தா ஒரு பேய் அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவர் சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு போனோன்னே இவர் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிருப்பாரு. கனவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்னு ஒரு புக்கை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அது டேபிள் மேலதான் இருக்கு, இதையாவது படிப்போம் அப்படின்ற மாதிரி கமலும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இப்போ ஒரு லாரி நைட்டு நேரம் வந்துட்டு இருக்கு. அந்த வழியா ஒரு பொண்ணு பைக் ரிப்பேர் ஆன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு செம்மையா இருக்கா என்னன்னு விசாரி அப்படின்ற மாதிரி கிளீனர் கிட்ட சொல்றாரு. கிளீனரும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். பைக் ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருங்க ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். சும்மா பாவலாக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்லிடுறான். நாங்க அந்த வழியா தான் போறோம், வேணா டிராப் பண்றோம், வண்டியில ஏறுங்கன்னு சொல்றான். இவங்களும் யோசிச்சுக்கிட்டே வண்டியில ஏறலாம் அப்படின்ற மாதிரி ஏறிடுறாங்க. இப்ப இந்த கிளீனர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, போதை ஏத்துறதுக்காக ஒரு பொருள்லாம் நல்லா எடுத்துக்கிறான். இப்ப வண்டி ஏத்துட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் கமல் படிச்சுட்டு இருக்கும் போது திரும்பி யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. இந்த வட்டி யாரு அப்படின்ற மாதிரி இவர் கதவை திறந்து வெளியே பாக்குறாரு. அந்த இடத்துல யாரையும் காணும். இவர் திரும்பி கிளம்பலாம் நடக்கிறாரு. அப்பதான் ஊஞ்சல் ஆடுற சவுண்டு கேக்குது. திரும்பி பார்த்தா ஊஞ்சல்ல யாரோ உக்காண்டிருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. யாரா இங்க உக்காண்டிருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துகிட்டே பொறுமையா பக்கத்துல வர்றாரு. இப்ப பயந்துகிட்டே அந்த ஊஞ்சல திருப்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா பிரியா தான் இருக்காங்க. என்ன பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இன்னைக்கு பெரிய சண்டை, இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்றாங்க. சரி வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ளே இவங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு. அவர் மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களும் சோஃபா கிட்ட உக்காடுறாங்க. அங்க படிச்சு வச்சிருக்க புக்கை பாக்குறாங்க. இது என்ன ஆஃப் ஸ்டோரிஸ் புக்கா அப்படின்ற மாதிரி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இவர் ஏற்கனவே படிச்ச சீன்லாம் இவங்க படிக்கிறாங்க. அவர் படிச்ச சீன் வரைக்கும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப புதுசா இவங்க படிக்க ஆரம்பிக்கிற சீனை நமக்கு காட்டுறாங்க. லாரி அங்கிருந்து கிளம்பி போது அந்த பொண்ணு ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சோ அந்த பொண்ணு பேய் தான் போல. இவனுங்க ரெண்டு பேர் தப்பா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப தண்ணிய மாத்திக்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணை தப்பு தப்பா டச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் தள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி தள்ளி விடும் போது எதிர வர போலீஸை இடிக்கிற மாதிரி இவங்க வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறே. போலீஸ் இங்கதான் வரப்போறே, நீ உடனே இவன் வாயை க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த டிரைவரும் சொல்லிடுறே. இவனும் சத்தம் போட முடியாத மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. இல்ல சார், ரெண்டு நாளா தூங்கல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி பாத்து போ அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு வந்து ஆரன் அடிச்சிடுறாங்க. என்ன ஆரன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. உள்ள பாக்கலான்னு எட்டி பாக்குறதுக்காக வர்றாரு. சார் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு டிரைவர் சமாளிக்கிறதுக்கு பாக்குறான். அதை மீறியும் இவர் என்ன பண்றாருன்னா கதவை திறந்து அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணும். அதுக்குள்ள எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி டிரைவரே யோசிக்கிறான். வயரிங் ப்ராப்ளம் சார், அதனாலதான் இப்படி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த கிளீனர் பையனும் அந்த சைட்ல அவங்கள லாக் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சிருக்கான். இப்ப இந்த போலீஸ் தான் சென்டர் ஃப்ரெஷ் சாப்பிட்டுக்கிட்டே கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. தெரியாதனமா கீழே போட்டுறாரு. அதை எடுக்கலான்னு குனியம் போது தான் அவங்கள பாத்துறாரு. இப்ப சுதாரிச்சவரு இவங்கள பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த கிளீனர் பையன் தப்பிச்சிடறான். இந்த டிரைவர் மட்டும் இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு டிரைவரை அவரோட ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருக்காரு. அந்த பொண்ணு வெளியே தான் பயந்த மாதிரி உக்காந்து இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இந்த கான்ஸ்டபிள கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு உள்ள அனுப்புன்னு சொல்றாரு. சார் லேடி கான்ஸ்டபிள் இல்லன்னு இவர் தயங்குறாரு. அனுப்புன்னு சொல்றேன்ல, அனுப்பி வைன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இந்த கான்செப்டும் வேற வழி இல்லாம இந்த பொண்ணை உள்ள அனுப்பிடுறாரு. என்ன காலேஜ் படிக்கிறே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. உன் பேகை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வாங்கி செக் பண்றாரு. பெருசா எந்த ஒரு பொருளும் இல்ல, அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. உன்னை செக் பண்ணும்னு சொல்றாரு. இவங்களும் பயங்கரமா தயங்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்னு சொல்றேன்ல எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம எந்திரிக்கிறாங்க. இவரும் செக் பண்றன்ற பேர்ல தப்பு தப்பா இவங்களை டச் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா கான்செப்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னையா அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. டீ வாங்குற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப தூரம் தள்ளி தான் டீ வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. சீக்கிரமா ரெண்டு டீய போடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உட்காருங்க சார், நான் போட்டு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் சொல்றான். இப்பதான் அந்த கடைக்காரனுக்கு நியூஸ் பேப்பர்லாம் தரதுக்காக ஒரு பையன் வரான். அவன் தந்த நியூஸ் பேப்பர்லாம் அந்த கடைக்காரரு மாட்டி வச்சிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிளும் டீய வாங்கிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் நியூஸை கவனிக்கிறாரு. ஒரு லாரியும் ஜீப்பும் மோதிக்குச்சு. லாரியில வந்த ரெண்டு பேரும் ஜீப்ல வந்த இன்ஸ்பெக்டரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இதை இவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. சார் மீதி காசுக்கு இந்த சென்டர் ஃப்ரெஷ் வச்சுக்கோங்கன்னு கடைக்காரன் தரான். இது வரைக்கும் இவங்க படிச்சுட்டு இருக்கும் போது இவர் தெரியத்தனமா ஒரு கிளாஸ தள்ளி விட்டுறாரு. சாரின்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்றாரு. மேற்கொண்டு படின்னு சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மேற்கொண்டு இந்த இடத்துல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்த வந்து ஒரு இடத்துல போஸ்டர் எல்லாம் ஒட்டுறான். அந்த போஸ்டர்ல பார்த்தா இந்த கான்ஸ்டபிள் முத கொண்டு இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க. இப்போ ஒரே ஜீப்ல இவங்க எல்லாருமே பேய் மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இத படிக்கிற இந்த பிரியாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது என்ன சென்டர் ஃப்ரெஷ் பாக்குற மாதிரி தானே காமிச்சாங்க, அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு தானே சென்டர் ஃப்ரெஷ் பிடிச்ச மாதிரி காமிச்சாங்க, அவர் மூலியமா இது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்ல வராங்க போல. உதாரணத்துக்கு எனக்கு ஓட்கா பிடிக்கும், ஓட்கா மூலியமா இது கண்டினியூ ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பார்த்தா எனக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், இது மூலியமா தான் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிக்கிட்டே ஆப்பிளை கடிச்சிடுறாங்க. இப்ப கமலுக்கு வேற வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல தனியா உட்காந்து இருக்காங்க. இப்ப வித்தியாசமா இவங்களுக்கு நடமாட்டம் தெரியுது. இவங்களும் இந்த இடத்துல பயந்துடுறாங்க. கமல் எங்க போனே அப்படின்ற மாதிரி அவரை தேடுறாங்க. எந்த இடத்துல தேடியும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப கமல் சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஓட்கா பாட்டிலையும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எதர்ச்சியா திரும்பும் போது கமல் அந்த இடத்துல வந்துடுறது. இவங்க சட்டுன்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சாரி சொல்றாங்க. இப்ப அவரோட கன்னத்துல முத்தம்லாம் கொடுக்குறாங்க. அவரும் இவங்களை கட்டி பிடிச்சு ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறது. இந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் 12 மணிக்கு கமல் செட் பண்ண அலாரம் அடிக்குது. 1 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா கீழே இறங்கி வந்துடுறது. இவங்களுக்காக ஒரு ரிங்கை வாங்கினார்ல, அந்த ரிங்கை தந்துடலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த சைட்ல பிரியாவோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிருக்காரு. நீ பண்ண விஷயத்துக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என் பிரியாவை என்கிட்ட இருந்து பிரிஸ்டல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது பிரிஸ்டனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு.
அந்த சைடுல பார்த்தா பிரியா தூக்குல தொங்கி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரியா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆகி அவரும் மோதிரத்தை கீழே போட்டுறாரு. இப்ப வேகமா மேல போய் பாக்குறாரு, பிரியா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. சுத்தி முத்தி தேடுறாரு. இப்பதான் இவரு சொன்னதை இவரே யோசிச்சு பாக்குறாரு. அதாவது பிடிச்ச பொருள் மூலியமா பாஸ் ஆகும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தான் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு பிடிக்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவரும் வந்துடுறாரு. இப்ப பொறுமையா அந்த ஆப்பிள எடுத்து பாக்குறாரு. கடிச்ச மாதிரி அடையாளம் இருக்கு. இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இது எல்லாத்தையும் கதை மாதிரி சிவா தான் சொல்லிட்டு இருக்காரு. இத சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற சவுண்ட் கேக்குது. இவங்க எல்லாருமே பாக்குறதுக்காக போறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இவங்க மூணு பேரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு வண்டி தான் மரத்துல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப செக் பண்ணி பார்த்தா வண்டியில இருக்க ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப சின்னா இருக்கார்ல பேக் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. சின்ன என்ன சொல்றாருன்னா, பெசாம இந்த காசை நம்ம எத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனை வரப்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நடக்க பாக்குறாங்க. ஆனா சின்னா இருக்கார்ல, இந்த ரெண்டு பாடியை மட்டும் பக்காவா டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா இந்த காசெல்லாம் நமக்கு தான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரோட மனசும் மாறிடுது. சரி இந்த விஷயத்த சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சின்ன என்ன சொல்றாருன்னா, சிவா நீ சொன்ன கதை நல்லா இருந்தது, மேற்கொண்டு கதையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல சிவாவும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரியாவோட ஹஸ்பண்டும் உன்னை கொண்டுவேன் அப்படின்ற மாதிரி கமல் கிட்ட சொன்னார்ல. இப்ப கமல் வீட்டுக்கு கன்னோட வந்துடுறாரு. கமல் நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இப்ப அமானுஷமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதே மாதிரி கமல் பேயா மாதிரி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் பயத்துல ஒரு ஓட்கா பாட்டில வச்சு அடிக்கலான்னு வர்றாரு. இப்ப ஓட்கா பாட்டில் மூலியமா இவரும் சாக போறாருன்னு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கமலோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கமலை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. கமலை கூப்பிட்டு பாக்குறாரு. கமலை கண்டுபிடிக்கவே முடியல. அதே சமயம் பிரியாவோட ஹஸ்பண்டுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இது வரைக்கும் தான் சிவா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சின்னாவும் வண்டியை நிறுத்திடுறாரு. இந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி சிவாவும் வாங்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கேன்ல எல்லாம் பெட்ரோல் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இதனால சின்னாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்லு, கண்டிப்பா தருவோம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதே மாதிரி சிவா அந்த இடத்துல ட்ரை பண்றாரு. அந்த நபரும் காசை வாங்கிட்டு பெட்ரோல்லாம் நிரப்பி தந்துடுறாரு. இப்ப சின்னா இருக்கார்ல, எதுக்காக நம்ம மூணு பங்கா பிரிக்கணும், ரெண்டு பங்கா பிரிச்சுக்கலாம், அந்த சிவா கதையை முடிச்சுட்டா என்னன்னு கேக்குறாரு. இப்ப கோவப்பட்ட லக்ஷ்மியும் கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அற விடுறாங்க. அதனால இவரும் அமைதியா இருறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சிவா வந்துடுறாரு, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சின்னாவும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்துடுறாரு. இப்ப வண்டியில ரெண்டு பாடி இருக்குல்ல, இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பாடி ரெண்டுத்தையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதே சமயம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. சின்ன என்ன சொல்றாருன்னா, யாராவது வராங்களா நீ போய் பாத்துக்கோன்னு சொல்றாரு. சிவாவும் சரின்னு கிளம்பிடுறாரு. இப்ப சின்ன இருக்காருல, பெட்ரோல்லாம் மேல ஊத்திடுறாரு. இப்ப கொளுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடி இருந்து கத்தியால குத்தி சின்னாவோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப சின்னாவோட பாடியோட சேர்த்து மூணு பாடியும் எரிச்சு விட்டுறாங்க. லக்ஷ்மி பணத்துக்காக ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலையை முடிச்சவங்க இந்த இடத்துக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன வரலையா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சின்ன வேற ஏதோ ஒரு வேலை பண்ணோம்னு சொன்னா நம்மளை மட்டும் கிளம்ப சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பெட்ரோல் போடணும் அப்படின்னு சிவா சொல்றாரு. ஏற்கனவே போன கடைக்கு போக வேணாம், வேற ஒரு இடத்த சொல்றேன், அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி இவங்க வழி சொல்லிட்டு வராங்க. அந்த வழியில இவர் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல இந்த வண்டி ரிப்பேர் ஆயிருது. நீ வண்டிக்குள்ளேயே இரு, நான் சரி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சிவாவும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப சிவாக்கு வித்தியாசமாலாம் சவுண்டு கேக்குது, ரொம்ப பயப்படுறாரு. இப்ப வேக வேகமா ரிப்பேர் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு. வண்டிக்குள்ள பார்த்தா அவங்க காணாம போயிருக்காங்க. அதுக்குள்ள இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியா இவங்களை தேடி பாக்குறாரு. அப்பதான் ஒரு இடத்துல இவங்க விழுந்து கிடக்கிறது தெரியுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாரு. சட்டுன்னு இவரோட கண்ணுல ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சு வெட்டுறாங்க. அந்த வண்டியில ஒரு பெரிய கன் இருந்திருக்கும். அந்த கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாக் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. அப்புன்னு பார்த்து லக்ஷ்மிக்கு கால் வருது. பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து சிவா தான் பேசுறாரு. நான் இன்னும் பெட்ரோல் பங்க்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் காசை எடுத்துட்டு போலாம் தானே கணக்கு பண்றீங்க, அது நடக்காது, நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்க வர்றாங்க. இப்ப கீழே சிவாவை தேடினா சிவா மாயமா மறைஞ்சு போயிருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப திரும்பி அந்த இடத்துக்கு போலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன திரும்பி வரல அப்படின்ற மாதிரி சிவாவும் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
சரி, ஏதாவது வண்டியை பிடிச்சி நம்மளாவது போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வண்டி அந்த வழியா வருது. இவரும் லிஃப்ட் கேட்ட மாதிரி வேகமா வண்டியில ஏறிடுறேன். வண்டியில இருக்கவங்களை கூட கவனிக்காம போனை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அவங்களும் எங்க போனோம்னு கேக்குறாங்க. நேரா போயிட்டு இருங்க, நானே சொல்றேன்னு சொல்றேன். பார்த்தா அந்த வண்டியை ஓட்டுறதே இறந்து போனவங்க. இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப லக்ஷ்மியும் பாடி எரிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. வண்டி இந்த இடத்துல வந்து ரிப்பேர் ஆயிருது. சரி பண்றதுக்கு ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா கரெக்டா இறந்து போன ரெண்டு பேர் வராங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. இவங்களும் வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எப்படா இறந்து போனவங்க வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க தானே பாடி எரிச்சாங்க. வேகமா இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா பாடியை எரிச்ச மாதிரி எந்த ஒரு தடையுமோ இல்லாம இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு நபரோட பர்ஸ தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பர்ஸ் மட்டும் இருக்கு. இப்ப திரும்பி அதே வண்டி வந்து இவங்களை ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிருது. இது எல்லாத்தையும் சம்பூர்ணேஷ் பாபு இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதை நம்ம டைரக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கதைக்கு பேரா ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துறாரு. சம்பூர்ணேஷம் ஒரு ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட இருந்து ஸ்டோரியை வாங்கி படிச்செல்லாம் முடிச்சிடுறாரு. இப்ப சிகரெட் பிடிச்சி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உனக்கு காமெடி பக்காவா செட் ஆகும், ஆனா சீரியஸான படம் உனக்கு எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு யோசிக்க டைம் வேணும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ப்ரொடியூசரும் கதவை திறந்து வெளியே வர்றாரு. ஏதோ கதை சொல்லணும்னு சொன்னிய, என்ன கதை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. என்னடா இவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சம்பூர்ணேஷம் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா ரெஸ்ட் ரூம் கதவை திறந்து செக் பண்றாரு. அங்க யாருமே இருக்கமா தெரியல. மொத வாட்டி வரும்போது சிகரெட்டை பிடிச்சி அணைச்சாரு பாத்தீங்களா, அது இவருக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. சிகரெட்டை அணைச்ச மாதிரி தடம் இருக்கு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ப்ரொடியூசர் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆனா சம்பூர்ணேஷ் பயந்த மாதிரி இங்க இருந்து ஓடுறாரு. இது எல்லாம் ஒரு தியேட்டர்ல படம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்ப படம் முடிஞ்சிருது. இருந்தாலும் ஒரு பையன் உக்காந்துட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த அண்ணன் இருக்காருல, என்னப்பா படம் முடிஞ்சும் கிளம்பாம இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் எந்திரிக்கும் போது தான் பீடி கட்டி இவன் வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நீ இன்னாரோட பையன் தானே, இந்த வயசுலயே பீடிலாம் பிடிக்கிறியா, உன்னோட அப்பா கிட்ட சொல்றேன், முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, லைட்டா மறைச்சுக்கிட்டே கிளம்புறான். கொஞ்ச நேரத்துல இந்த செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, தியேட்டரோட லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு இருக்கும் போது வித்தியாசமாலாம் சவுண்டு கேக்குது. அந்த இடத்துல ஒரு பாடி எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இவர் அந்த பாடியை பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ முதுகுலயே கைய வைக்கிறாங்க. இவர் ஷாக்கை திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல வெட்டியா தான் இருக்காரு. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, முருகன் பையன் இருக்கான்ல, அவன் தான் ஆக்சிடென்ட்ல காலையில இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த முருகனோட பையனை தான் இவர் தியேட்டர்ல வச்சு பார்த்துருப்பாரு. இது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி இவர் வண்டி எடுத்துட்டு வேகமா இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப முருகனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. முருகன் தூக்க கலக்கத்துல தான் கதவை திறக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உன்னோட பையனை நான் தியேட்டர்ல வச்சு பார்த்தேன்ப்பா, ஆனா வெட்டியான கேட்டா காலையிலேயே அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது என் பையன் இறந்து போயிட்டானா, அந்த வெட்டியான் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது வெட்டியா இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அந்த நபர் இருக்கார்ல, கதவை சாத்திட்டு படுக்கிறதுக்கு போயிடுறாரு. இப்ப இவரும் லைட்டா திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல வெட்டியான் இருக்காரு பாத்தீங்களா, சைக்கிள்ல வந்து நிக்கிறாரு. இப்ப இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பீடி எடுத்து பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பையன் டேப்ல பாத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி சமையல் வேலையை பார்க்கும் போது கைய கட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அவங்க கையில இருந்து வந்த ரத்தம் தெரியாதனமா அந்த பையன் மேல விழுந்துருது. அப்பதான் அந்த லேடிக்கு போன் கால் வந்திருக்கோம், அவங்களும் அட்டன் பண்றதுக்காக போறாங்க. அந்த பையனும் முகத்துல இருக்க அந்த ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். இந்த லேடியும் போன்ல பேசுறாங்க, இருங்க சார் கிட்ட குடுக்கறேன்ற மாதிரி மாடி ஏறி போறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, டேப்ல மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப லக்ஷ்மியோட அப்பாவும் சித்தியும் சேர்ந்த மாதிரி ஆட்டோல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மேற்கொண்டு என்ன நடக்க போதுன்னு தெரியல, ஆனா இது இதோட நிக்காது, தொடர்ச்சியா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதையை முழுசா கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனாலதான் இந்த படத்தோட பேரே ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா